கடலூர் மாவட்டத்தில் கத்தாழைமேடு கிராம மக்கள் தங்களது சொந்த செலவில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைப்பு சாலை அமைத்து மற்ற கிராமங்களுக்கு முன்மாதிரியாக மாறியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டது கத்தாழைமேடு கிராமம். அந்த கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. பெரும்பாலானோர் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டவர்கள். கத்தாழைமேடு கிராம மக்கள் பேருந்து வசதி, மருத்துவமனை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு பெண்ணகோணம், லப்பை குடிகாடு போன்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த கிராமங்களுக்கு செல்ல இணைப்பு சாலை இல்லாததால் 1.5 நூற்றாண்டு காலமாக கிராம மக்கள் துயரப்பட்டு வந்துள்ளனர். விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை எடுத்து வருவதற்கும் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லவும் அதிக செலவு செய்யும் நிலை இருந்து வந்தது. கத்தாழைமேடு பெண்ணகோணம் இடையே இணைப்பு சாலை அமைத்து தரும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் தொகுதி எம்எல்ஏவிடம் பலமுறை முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என்கின்றனர் கிராம மக்கள். நாங்கள் இதுவரைக்கும் வடக்குளூர் போய் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் சுற்றி இதான் நாங்கள் இதுவரைக்கும் போயிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து எம்எல்ஏ எம்பி கிட்ட பல தடவை மனு கொடுத்தும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஊர் மக்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி இந்த 2 கிலோமீட்டர் சாலையை நாங்களே அமைத்து உள்ளோம். அதன் பின்னர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து தங்களது சொந்த பணத்தை கொடுத்து 8 லட்சம் ரூபாய் செலவில் கத்தாழைக்காடு பெண்ணகோணம் அருகே இணைப்பு சாலை அமைத்துள்ளனர். இணைப்பு சாலையின் முகப்பு பகுதியில் இந்த சாலை கிராமத்து மக்களால் அமைக்கப்பட்ட சாலை என்று கம்பீரமாக பெயர் பலகை ஒன்றை வைத்துள்ளனர். கிராம மக்களின் முயற்சியால் உருவான இந்த சாலையால் கத்தாழைக்காடு கிராமத்திலிருந்து பெண்ணகோணம் செல்லும் தூரம் 6 கிலோமீட்டரில் இருந்து 2 கிலோமீட்டராக குறைந்துள்ளது. இதனால் விவசாய நிலங்களுக்கு இடுபொருட்களை கொண்டு செல்லவும் விளைபொருட்களை எடுத்து வரவும் வசதியாக இருப்பதாக கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ஆனால் கனமழை காலங்களில் மண் சாலை சேதமடையும் என்பதால் தார் சாலை அமைத்து தர அரசு முன்வர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்கள் வந்து வடக்குளூர்லேருந்து பெண்ணாங்கோணம் வழியாக திரும்ப அந்த டோல்கேட்டை வந்து சென்டர் அடைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது இந்த ரோடு புதிதாக ஒரு ரோடு போட்டதுனால எங்களுக்கு 6 கிலோமீட்டர் வந்து குறையுது. இதனால் வந்து இதை மேற்கொண்டு தமிழக அரசு வந்து தார் சாலை அமைத்து தருமாறு கிராம பொதுமக்கள் சார்பாக கேட்டு வரேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழியை கத்தாழைமேடு கிராம மக்கள் நிரூபித்து காட்டியுள்ளதாக பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ராஜவேல்.